हाई फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। नम चेनल पाकपो टीएनपीएससी प्रीवियस इयर क्वेश्चन पेपर अब 2016 क्वेश्चन पेपर जनरल इंग्लिश पार्ट 10 पाकल इतना पार्ट्स एलिए डिस्क्रिप्शन टेलीग्राम लिंक को जॉन पड़ी पाको। वीडियो को अनअकाडमी पी पात्र नम्बर अनअकाडमी लर्निंग आप मूल टीएनपीएससी एल एक्साम क्लास वो कंडक्ट पड़ा அதை பற்றி பார்க்கலாம். அதில் வந்துட்டு பேட்ச் கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 மெயின்ஸ் அந்த எக்ஸாமுக்காக வந்துட்டு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. February 22 இன்றைக்கி இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. இது வந்துட்டு உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோடய ரெஃபரல் கோட் POORANIOA பூரணியா அப்படின்ற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்துட்டு February 23 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து February 22 வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸ் தனியாக இருக்குது, ஓகேங்களா? 25 டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். 200 கொஷின்ஸ் 3 ஹார்ஸில் நீங்கள் நார்மல் எக்ஸாம்ஸ் மாதிரியே எழுதணும். அனலைசிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரேங்கிங், லீடர் போர்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து February 6 ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒவ்வொரு சாட்டர்டேயும் 2 PM இது உங்களுக்கு வந்துட்டு இது இருக்கும், சரிங்களா? இது வந்து அன்அகாடமி ப்ளஸில் தான் இது இருக்குது. நீங்கள் ப்ளஸில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதாவது அன்அகாடமி ப்ளஸ் அப்படின்ற லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்அகாடமி ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் போகும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெஃபரல் கோடு கேட்கும். ஃப்ரீயாக வேணும்னா ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக போகிறீங்கன்னா எவ்வளோ ஃபீஸோ அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இப்போது 1 மந்த்துக்கு வந்து 1400 அப்படின்னா 10% ஆஃபரில் 1260 அந்த மாதிரி வரும். இப்போ 5% நியூ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ஆஃபர் 1330, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 10% ஆஃபர் இருக்குது. இனிமே வந்து 5% தான் ஆஃபர் கொடுக்க போகிறாங்க March 1st. அதுவும் அதான் சொல்கிறது 1260 ரொம்ப கம்மி தானே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1330 வந்துடும். ஸோ இந்த ரேட்லேயே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 12 மந்த்ஸ் பேட்சும் இருக்குது. 7000 அப்படின்னா ஜஸ்ட் 6300 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அதான் அந்த ரெஃபரல் கோடு அதில் கேக்கும் கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இந்த ரெஃபரல் கோட் நான் இங்கே கொடுக்குறத டைப் பண்ணுங்கள். POORANIOA இந்த ரெஃபரல் கோட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸில் 10% ரிடக்ஷன் இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் ஜஸ்ட் 5% தான் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இப்போவே அது பிப்ரவரி முடியறதுக்குள்ளே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியாஸ் டாப் எஜுகேட்டர்ஸ் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்காக வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் 2016 ஜென்ரல் இங்கிலீஷ் அதில் ஜிகே பார்ட் 10 க்வெஸ்சன் நம்பர் 176. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. விச் தியரி பிரிங்ஸ் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். பிறப்பு வீதத்திற்கும் இறப்பு வீதத்திற்கும் உள்ள உறவை விளக்கும் கோட்பாடு. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி, த தியரி ஆஃப் டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன், மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு, ஓகேங்களா? பிறப்பு வீதத்திற்கும் இறப்பு வீதத்திற்கும் உள்ள உறவை விளக்கும் கோட்பாடு, மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 177, மேட்ச் த ஃபாலோயிங், ஓகேங்களா? இந்த சைடில் கொடுத்துருக்கிறது லேண்ட் ரிஃபார்ம்ஸு, த அபாலிஷன் ஆஃப் த ஜமீன்தாரி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு April 1999 ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா. நெக்ஸ்ட் August 15, 1995 நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ். நெக்ஸ்ட் October 2, 1993 எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் EAS, ஓகேங்களா? ஸோ இது கேன்சர் ஆப்ஷன் ஏ 4312. நில சீர்திருத்தங்கள் அப்படின்றது வந்துட்டு 4th உள்ளது. ஜமீன்தார் முறை ஒழிப்பு திட்டம் April 1999, அது வந்து ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் JGSY. August 15, 1995 நாட்டு சமூக உதவி திட்டம் NSAP. October 2, 1993 வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் EAS. ஸோ இதோட உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 4312.
நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 178, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரண்ட்லி மேட்ச்டு, எது வந்து தவறாக பொருந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பேராசிரியர் பிசி மெகலனோபிஸ் வந்து தேர்டு ஃபைவ் பிளான், அதாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம், இது தப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஜீரோ, மறைமுக வேலையின்மை அப்படின்றது, இறுதிநிலை உற்பத்தி திறன் பூஜ்ஜியம், அது கரெக்டு. நெக்ஸ்ட் ஜேஎம் கீன்ஸ் ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமிக்ஸ், புதிய பொருளியலின் தந்தை, அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் த ஃபஸ்ட் பிளானிங் கமிஷன் சேர்மன் ஜவஹர்லால் நேரு, அதுவும் கரெக்டு. ஃபஸ்ட்டு மட்டும்தான் அந்த தப்பு, மிச்சம் எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 179, டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டேஷ், இது கேன்சர். ஆப்ஷன் ஏ பர்சனல் டாக்ஸஸ், செலவிட தகுதியான தனிமனித வருமானம் இஸ் ஈக்குவல் டு தனிமனித வருமானம் மைனஸ் டேஷ், இது கேன்சர். ஆப்ஷன் ஏ தனி வரி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 180, ஹூ இஸ் த ப்ரெசன்ட் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தற்போதைய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இது கேன்சர். ஆப்ஷன் டி மிஸ்டர் டி சுப்பாராவ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 181, செலக்ட் த ஆன்சர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ், கீழ் வரும் நூற்றிலிருந்து பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. த இந்தியன் எக்கனாமிஸ் கேரக்டரைஸ்டு பை, இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை இயல்புகள், இது கேன்சர். ஆப்ஷன் டி 1, 3 and 4 ஒன்லி. ஓகேங்களா, அதாவது ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், லோ பெர் கேபிட்டா இன்கம், நெக்ஸ்ட்டு மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேளாண்மையில் முதன்மை துறை, தொழில்துறையில் முதன்மை, சாரி குறைந்த தலா வருமானம் தேர்டில் உள்ளது, நெக்ஸ்ட்டு அதிகளவு வேலையின்மை, இது மூணும் தான் வந்துட்டு இந்திய பொருளாதாரத்தோட அடிப்படை இயல்புகள். என்னென்னா ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் முதன்மை துறை, நெக்ஸ்ட்டு லோ பெர் கேபிட்டா இன்கம், குறைந்த தலா வருமானம், நெக்ஸ்ட்டு மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதிக அளவு வேலையின்மை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 182, எ மேன் ஏர்ன்ஸ் 24,000 அஸ் மந்த்லி சேலரி, இஸ் எக்ஸ்பென்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் ஆர் கிவன் இந்த டயக்ராம், ஹவு மச் இட் இஸ் ஸ்பென்ட் ஆன் ரெண்ட், ஒருத்தவங்களோட மாத வருமானம் ரூபாய் 24,000, அவருடைய செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, அவர் வாடகைக்கு செலவிடும் தொகையாது, இது கேன்சர். ஆப்ஷன் டி 3,360. ஓகேங்களா, 3,360 தான் இது கேன்சர், இந்த டயக்ராமில் இருக்கிறத வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 183, ஃப்ரம் த ஃபாலோயிங் கிராஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் ஃப்ரம் 2011 to 2013 இஸ், இது கேன்சர். ஆப்ஷன் சி 100%. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்திலிருந்து 2011 ஆண்டிலிருந்து 2013 வரைக்கான விற்பனை அதிகரிப்பு சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னா, ஆப்ஷன் சி 100%. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 184, எ பை டயக்ராம் இஸ் ட்ரான் டு த ஃபாலோயிங் டேட்டா, தென் த ஆங்கிள் ஆஃப் த செக்டர் கரஸ்பாண்டிங் டு மேத்தமெட்டிக்ஸ் இஸ், கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, சி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு ஒரு பை வரைபடம் வரைந்தால் கணிதத்திற்கான வட்டக்கோண பகுதியோட கோணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது போட்டு பாருங்கள், தெரில அப்படின்னு சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லித்தரேன். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 30 degrees. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 185, 1-1/3 × 1-1/4 × 1-1/5 அண்ட் ஸோ ஆன், 1-1/3 இஸ் ஈக்குவல் டு, ஆன்சர் ஆப்ஷன் பி 2/3. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 186, 16.12 × 16.12 × 16.12 + 13.88 × 13.88 × 13.88 / 16.12 × 16.12 - 16.12 × 13.88 + 13.88 × 13.88 is the cancer. Option C, 30. Next question number 187. The price of a chair is increased from 2100 to 2520. Find the percentage of increase. Is the cancer. Option B, 20%. ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 2100 ரூபாய் 2520 ஆக அதிகரித்துள்ளது எனில் அதிகரித்த விலை சதவீதத்தை காண்க, இது கேன்சர். ஆப்ஷன் பி 20%. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 188, HCF ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஸ், இது கேன்சர். ஆப்ஷன் ஏ எக்ஸ் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 189, த டிராஃபிக் லைட் அட் ஒன் பர்டிகுலர் கிராசிங் சேஞ்சஸ் ஆஃப்டர் எவ்ரி 40 seconds, த டிராஃபிக் லைட் அட் த நெக்ஸ்ட் கிராசிங் சேஞ்சஸ் ஆஃப்டர் எவ்ரி 30 seconds, 32 seconds, அட் அ சர்டைன் டைம் தி சேஞ்ச் டுகெதர், ஆஃப்டர் வாட் டைம் வில் தே அகெயின் சேஞ்ச் டுகெதர், அதாவது ஒரு சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 40 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுது,
அடுத்த சந்திப்பில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 32 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. இரண்டு விளக்குகளுக்கும் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் அவை இரண்டும் ஒரே நேரத்தில் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 160 செகண்ட், 160 வினாடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 190. The greatest number less than 10,000, which is exactly divisible by 48, 60 and 64 is. அதாவது 48, 60, 64 வகுப்படும் 10,000 விட குறைவான மிகப்பெரிய எண் என்ன அம்சில் கேட்குறாங்க. இது கேன்சர் ஆப்ஷன் பி 9,600. ஓகேங்களா. 9,600. ஸோ இதோடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.